அரகர மந்திர அமல நிரந்தர ஹரஹர மந்திர அமல நிரந்தர சரவண சம்பிரம சங்கர புத்திர சுரபதி பூம சுகோதய போதக பரிபுர சததள பாத நமத்தே. பாம்பன் சுவாமிகள் இடையராது முருகப்பெருமானை உபாசித்துக் கொண்டிருக்கின்றார். ஒரு சமயம் ராமநாதபுரத்துக்கு அருகிலே உள்ள பிறப்பன் வலசை என்ற கிராமத்துக்கு எழுந்தருளினார். அங்கே சுவாமிகளுக்கு பல சீடர்கள் உண்டு. அதிலே ஒருவர் உடையநாயகம் பிள்ளை. சுவாமிகளுக்கு முருகனை தரிசிக்க வேண்டும் என்ற அதிதீவிரமான பக்தி. ஒரு மலடிக்கு குழந்தை மேல் உள்ள பிரியமும், பரமதோபிக்கு தங்கத்தின் மேல் உள்ள பிரியமும், கற்புடைய பெண்மணிக்கு கணவனிடத்திலே உள்ள பக்தியும் சேர்ந்தது போல அந்த தீவிரமான முருகி வளர்ந்த பக்தி. எத்தனை காலம் நான் இப்படி வாழ்வேன்? எம்பெருமானை நான் தரிசிக்க வேண்டாமா? இந்த கைவரும் தொன்று அந்தி மற்று அறியேன் கத்த கல்வியும் போய் பைவரும் கேளும் பதியின் கதற பழகி நிற்கும் ஐவரும் கைவிட்டு மெய்விடும் போது உன்னடைக்கலமே கை வைத்த வீடு குறையும் முன்னே வந்து காத்தருளேன் என்று பாடி அருணகிரி பெருமான் வாக்கை நினைந்து முருகனை எப்படியும் இந்த பிறப்பிலே தரிசிக்க வேண்டும் என்று முருகிய பக்தி. ஒரு நாள் உடையநாயகம் பிள்ளையும் இன்னும் இரண்டொரு சீடன் அழைத்து கொண்டு மயான பூமிக்கு போனார். சுடுகாடு மந்திரங்களை மயானத்தில் இருந்து ஜபித்தால் அதிக பலன் உண்டாகும். உடையநாயகம் இங்கே ஒரு கொட்டகை போடுன்னு அதற்கு மாவட்ட ஆட்சித்தலைவரிடத்திலேயே அனுமதி பெற்றுக் கொண்டார்கள். அங்கே சதுரமாக ஒருவர் இருக்கிறாப்பன ஒரு குழி வெட்ட சொன்னார். சுடுகாட்டில் உயிரோடு குழி சுற்றி முள்வேலி கட்டி மேற்கு பக்கத்தில் கை நுழையதாவது வழிவிட்டு அன்பர்களே நீங்கள்லாம் முருகப்பெருமானை மறவாமல் இருங்கள். நான் இந்த குழியில் அமர்ந்து நிஷ்டை கூடியிருப்பேன். எம்பெருமானை கண்டால் வெளியே வருவேன், இல்லையானால் மாண்டு ஒழிவேன். அப்படி மாண்டு விட்டால் ஆடம்பரம் இல்லாமல் மண்ணை தள்ளி மூடிவிடுங்கள். இனி நீங்கள் அவாளவாள் இருப்பிடம் போங்கள் என்று அனுப்பிச்சு சதுர குழி ஒரு ஆள் தான் உட்காரலாம். அங்கே அமர்ந்து சுவாமிகள் உள்ளம் உருகி கண்ணீர் பெருகி இரண்டு கரங்களையும் சிரத்துக்கு மேல கூறி குமரகுரு அப்பனே என்னை காப்பது என் கடன் என்று நிஷ்டையிட அமர்ந்து விட்டேன். அந்த இரவு ஆண் பெண் பேய்கள் வந்து அவரை சுற்றி அச்சுறுத்துகள். மயானம் அல்லவா, பேய் ஒன்று இருக்குதான்னு சில பேருக்கு சந்தேகம். கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் மணிவாசகர் திருவாக்கு. அகால மரணம் அடைந்தவர்கள் பேயாக இருந்து அலைவார். சுவாமிகளை இறவிலே அந்த ஆண் பெண் பேய்கள் வந்து பயம் உறுத்தின. எட்டி கட்டையினால் செய்த யோக தண்டத்தினால் அடித்து அவைகளெல்லாம் விரட்டினார். நீண்ட பாம்பு ஒன்று அங்கே அந்த வழியாக போய் பாம்பென்றால் படையும் நடுங்கும். பாம்பன் சுவாமிகள் நடுங்குது. எல்லாவற்றையும் ஆண்டவனாக பார்க்கிறார். அந்த பாம்பு முருகன் தானே, ஆகவே முருகனைத் தவிர வேறு பொருள் இல்லை என்று எண்ணுகிறார். அஞ்சாவது நாள் ஆகாயம் அளாவிய ஒரு முனீஸ்வரன் வெள்ளவெளேன்னு வந்து
குழியிலே இறங்கி சுவாமிகளை பிடிச்சு அந்த முனி தூக்குகிறது. அப்போது சுவாமிகள் அஞ்சா நெஞ்சு உடையவர்களாக அந்த எட்டி கற்றினால் செய்த யோக தண்டத்தினால அடித்தார் அந்த முனியை. அது புகை போல போகுது, கெட்டி வலிமை இல்லை. திரு ஆறெழுத்து மந்திரத்தை சத்தம் போட்டு சொன்னார். அந்த சடக்கர மந்திரம் சொன்ன உடனே அந்த முனீஸ்வரன் தெற்கே போய் மறைந்துவிட்டு சுவாமிகளுக்கு தாங்க முடியாத துன்பம். முருகா, உன்னை காண வேண்டும் என்று நான் தவஞ்செய்கிறேன். அடியேனுக்கு இத்தனை சோதனையா பெருமானே? கருணைக்கடலே, அருணகிரிக்கு அது செய்த அண்ணலே, என்னை காப்பாற்றுவாயோ? கை நெருகே விட்டு விடுவாயோ? உன் திருவருள் சம்மதம் எதுவோ என்று எம்பெருமானை உள்ளம் உருகி அழுது அவர் இறைவனிடத்திலே ஈடுபட்ட பொழுது அங்கு ஒரு குழந்தை வந்து, இளம் குழந்தை, அருகிலே இரண்டு தவ முனிவர்கள் நீண்ட தாடி சடையோடு. அந்த ஞானிகள், ஐயனே, இவர் உன்னை நோக்கி தவஞ்செய்கின்றார் என்று பரிந்துரை பகர்ந்தார். அந்த குழந்தையை கைகாட்டி அழைத்தது. சுவாமிகள் சமாதி குழியை விட்டு எழுந்து போய் தொழுதார். அதிசூட்சமான மந்திரத்தை அந்த குழந்தையாகிய முருகன் சுவாமிகளுக்கு உபதேசம் பண்ண, ஆண்டவனே வந்து உபதேசம் பண்ணுகிறார். சுவாமிகள் அந்த மந்திரத்தை நினைத்து அப்படியே நிஷ்டையில் அமர்ந்தார். அதற்கு அப்பாலே 30 நாள் கட்டை போல இருந்த சொன்ன கிரௌஞ்ச கிழியூடுருவ தொலைத்த வைவேல் மன்னா கடப்ப மத மாலை மார்பா மௌனத்தை உற்று நின்னை உணர்ந்து உணர்ந்து எல்லாம் ஒருங்கிய நிர்குணம் பூண்டு என்னை மறந்து இருந்தேன் இறந்தே விட்டது இவ்வுடம்பே. அருணகிரி பெருமான் திருவார். நின்னை உணர்ந்து உணர்ந்து எல்லாம் ஒருங்கிய நிர்குணம் பூண்டு என்னை மறந்து இருந்தேன் இறந்தே விட்டது இவ்வுடம்பே. கட்டை போல ஆகிவிட்டார் சுவாமியில். ஊர் உறக்கம் ஒன்றுமில்லாமல் ஒரு சித்திர பதுமை போதே 30 நாள் இருந்து தவது. ஒரு நாள் விடியற்காலை எழுந்தீர் சுவாமியில். யார் சொல்? ஏகாதச உருதிலே ஒருவர் வருகிறார், நீ எழுந்து. நான் குமார கடவுளை வேண்டி தவஞ்செய்கின்றேன், என் தபசுக்கு இடையூறு செய்ய வேண்டாம். சிறிது நேரம் போது எழுந்திரு, வேறு குரல். எழுந்திரு என்று யார் சொல்? குமார கடவுள் சொல்லுகிறேன். ஓ ஆண்டவன், ஆண்டவன் இட்ட கட்டளை மீறக்கூடாது என்று சுவாமிகள் எழுந்து அந்த சமாதி குழியை 3 முறை வலம் வந்து வணங்கினார். சந்திர பகவான் நேர்க்கே வானத்திலே தோன்றி விடியற்காலை என்று உணர்ந்தார். உடையநாயகம் உள்ள வீட்டில் வந்து திண்ணையில் உட்கார்ந்துக்கினார். அவர் விடிய காலம் வெளியே வந்தது சுவாமி உட்கார்ந்துக்கிறார். சுவாமி என்ன சொல்லி உட்கார்ந்தார்? முருகனை கண்டால் வெளியே வருவேன், இல்லையானா மாண்டு ஒழிவேன், மண்ணை தள்ளி மூடுங்கள். இப்போ சுவாமி வந்திருப்பாரானால் முருகப்பெருமானை தரிசித்து வந்தார். பஞ்சாங்கம் கொண்டு வர சொல்லி அன்று நாள் நட்சத்திரம் பார்த்து 30 நாள் தன்னை மறந்திருந்தேன் என்று உணர்ந்தார். ஆகவே 35 நாள் பிறப்பன் வலசை மயானத்திலே நிஷ்டை கூடி மூவரும் தேவரும் மற்ற யாவரும் காணாத முழுமுதற் கடவுளை கண்ணார கண்டு அவளை மலர்வாக்கினால் உபதேசம் பெற்று தன்னை உணர்ந்து தலைவனை உணர்ந்து தமஞ்செய்த பரமஞான மூர்த்தி பாம்பன் சுவாமிகள்.